இப்போ வந்து இந்த செமின் மசாலா செப்பரேட்டாக பண்ணிக்கலாம் அண்டு ரைஸ் வந்துட்டு செப்பரேட்டாக பண்ணிக்கலாம். கீ ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீ, ஓகே, அப்புறம் கொஞ்சம் ஆயில், இது வந்து ரைஸுக்கு. ஓகே, இதில் வந்துட்டு ஆயில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செம்மின் மசாலாவுக்கு கொஞ்சோண்டு ஆயில் வந்து போட்டுக்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு கீ வந்து காஞ்சிருச்சு. இப்போ அதில் வந்துட்டு பே லீவ்ஸு, சின்னமன் ஸ்டிக்கு, க்ளவுஸு, க்ரீன் கார்டமும் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்துட்டு பொரிச்சதுக்கப்புறம், ரைஸுக்கு ரொம்ப ஸ்டெயின்லாம் ஒன்றும் அதிகம் கிடையாது, கொஞ்சம் கறி லீஃப் இதில் கொஞ்சம் கறி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு மேம். ஆமாம், டிஷ் டேஸ்ட் எப்படி இருக்குன்றத ரிசல்ட் பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள். இது வந்து பிளாக் பெப்பர் இருக்கா? ஓகே, ஓகே. இதில் வந்துட்டு கார்லிக் பேஸ்ட், ஆ ஓகே, கொஞ்சம் கார்லிக்கு ஜிஞ்சர் ரெண்டு போட்டிருக்கோம், கொஞ்சம் க்ரீன் சில்லி பேஸ்ட், சரியா? இதை வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு அந்த பால் தண்ணி கலந்தது ரைட், இதில் வந்து பால் தண்ணி மிக்ஸ் பண்ணது, ஓகேங்களா? அதை இதில் போடுறோம். இது தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் அந்த அரிசிக்கு ஏற்ற அளவு நம்ம போட்டுக்கலாம் மேம். அரிசிக்கு அந்த மாதிரி ரைட். இப்போ வந்து இதில் தேவையான உப்பு மட்டும் போட்டுருக்கோம், ரைஸுக்கு தேவையான சால்ட்டு போட்டிருக்கோம், இந்த எண்ணெயும் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன இது பிளாக் பெப்பர் கொஞ்சம் அண்டு ஹோல் கரம் மசாலா, அதில் வந்து பவுடர் போடுவோம் நம்ம, அதனால வந்து பே லீவ்ஸ் மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம். பே லீவ்ஸு அண்டு கறி லீவ்ஸு பேஸ்ட், ஆனியன் பேஸ்ட், கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி. இது கொதி வந்தோடனே அப்படியே ரைஸை கொட்டி தம்மில் வச்சுட்டோம்னா சரியாக இருக்கும். இது ரெடி ஆகிறதுக்குள்ளே இந்த மசாலாவும் ரெடி ஆகிடும். தண்ணி கொதிச்சு வச்சு இப்போ நம்ம ரைஸ் அதில் போட்டுடலாமா? இது ரைஸ் நம்ம யூஸ்வலாக நம்ம பிரியாணி தம் போடும்போது எப்படி கொஞ்சம் மேலே ரைஸ் தெரியும் போது நம்ம மூடி போடுவோமோ அதே மாதிரி போட்டுக்கலாம். அதே மாதிரி போட்டுக்கலாம். ப்ரான் ரைட், ப்ரான் வந்துட்டு நல்லா சாதே ஆயிடுச்சு. நம்ம மசாலாஸ்ல போட்டுக்கலாமா? ஆ ஓகே. அதுக்கு முன்னாடி இந்த டொமேட்டோ போட்டுக்கலாம். ஓகே, இப்போ சால்ட் அண்ட் டர்மரிக் பவுடர் மட்டும் போட்டு, சால்ட் டர்மரிக் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து தண்ணியில் அப்சர்வ் ஆகி மேலே ரைஸ் தெரியுது இல்லையா, இது நம்ம தம்மில் போட்டுடலாம், சரியா? ரைட், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ மேஷ் ஆகிடுச்சு, மசாலா போட்டுக்கலாமா? ஆ போட்டுறேன். ஹோல் கரம் மசாலா, கரம் மசாலா லைட்டாக, ஓகே. டர்மரிக் பவுடர் எல்லாமே போட்டுட்டோம். இது வந்து வெறும் மிளகாய், சில்லி பவுடர், கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து, இதை வந்து போட்டு பெரட்டிங்க. இதில் வந்துட்டு கொத்தமல்லி பவுடரு மற்ற இதெல்லாம் போடாமல் வெறும் நேச்சுரல் வெறும் சில்லி. ஓகே, ஓகே. மசாலா வந்து செம்மின் மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, பெரட்டிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் லேயர் பண்ணிக்கலாமா? அந்த பாத்திரத்தில் மேலே வைக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மசாலா, ஓகே, எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, அப்படியே ரைஸ் கொஞ்சம், லைட்டாக ஃப்ரைட் ஆகுது, அப்புறம் கொஞ்சம் மசாலா, கொஞ்சம் வந்து கேஷ்யூ நட்டு, சரியா? இதை வந்துட்டு
நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக சிம்மில் வச்சாலும் சரி, இல்லை கொஞ்சம் நேரம் தம்மில் வச்சாலும் சரி, ஓகே மேம், ஸ்ட்ரைட்டாகவும் வைக்கலாம், இல்லைனாக்கி ஏதாவது ஒரு பேன் கேக் போட்டு மூடி போட்டு மூடி போட்டு வைக்கலாம். சரியா? அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு இதை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம பரட்டி சர்வ் பண்ண வேண்டியதுதான்.